Hi friends, I am Mohan from Kishab Academy. So in the video padhila enna paaka pora appdinu vandu paathina group 2 prelims la pass aanavinga main ku apply panna poreenga illaya mains ku neenga apply panna pogumbodhu gavanikka vendiya sila vishayangal seringala ena na apply pannitan idha neenga paathittu neenga apply panna pogumbodhu ungalku konja easy ah irukum already apply pannirundinga romba sandosham apply pannadavinga apply panna poradhukku munadi indala gavanichinga appingiradhu kosam dhaan seringala so ipo vandu paathina idhu vandu paathina dashboard இந்த டேஷ்போர்டு நீங்க ஒரு ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து உள்ள போகும்போது இருக்கும் பிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு காலம் ஆட் பண்ணிருப்பாங்க அதாவது மெயின்ஸுக்கு பேமெண்ட் பண்றதுக்கான ஒரு காலம் சரிங்களா அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் நான் வந்து பே பண்ணிட்டேன் சரிங்களா அதனால எனக்கு வந்து பேமெண்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டான்னு வந்துச்சு நீங்க பண்ணல அப்படின்னா பேமெண்ட் பண்ணல அப்படின்னா உங்களோட நெட் பேங்கிங்லயே பண்ண முடியும் சரிங்களா அவங்க அதுக்கு சில அபிஷியல் இது கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து எஸ்பிஐ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி இதோட நெட் பேங்கிங் இருக்கு அப்படின்னா நீங்க நீங்களே உங்க வீட்டுல இருந்தே உங்களோட நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும் இல்ல சார் நான் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணல அப்படின்னா முதல்ல நீங்க இ சேவை மையத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர் இந்த மாதிரி அப்ளை பண்ற ப்ரௌசிங் சென்டர் இருக்கு இல்லையா அங்க போய் அவன் வந்து 150 ரூபாய் ஃபீஸுக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி அவங்களோட நெட் பேங்கிங்ல பேமெண்ட் பண்ணுவாங்க ஸோ பண்ணிட்டு நீங்க இ சேவை மையத்துக்கு போங்க ஏன்னா நிறைய இ சேவை மையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு நான் போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இல்லை இ சேவை மையத்துல ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய் இந்த பேமெண்ட் பண்ணிட்டு போங்க இல்ல உங்க கையில சார் என்கிட்டயே நெட் பேங்கிங் இருக்குன்னா நீங்க நெட் பேங்கிங் மூலமாக பண்ணிக்க முடியும் நீங்க உள்ள போகும்போது அதற்கான வழிமுறைகள் வரும் ஓகே நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னா இந்த மாதிரி வரும் இல்ல ப்ரௌசிங் சென்டர்ல பண்ணாலும் உங்களோட ஓடிஆர்ல போய் அவன் சக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே நீங்க உங்க ஓடிஆர்ல போய் இந்த மாதிரி பேமெண்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்தா மட்டும் நீங்க இசேவை மையத்துக்கு போங்க ஏன்னா நிறைய இசேவை மையங்கள்ல வந்து இந்த ஆப்ஷன் இல்லை நீங்க பேமெண்ட் ப்ரௌசிங் சென்டர் புடிச்சு பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் இந்த இதை செக் பண்ணிட்டு நீங்க அங்க போகணும் சரிங்களா அடுத்து நீங்க அங்க போனீங்க அப்படின்னா உங்களோட நீங்க வந்து வெயிட் பண்ணி உங்களோட இசேவை மையத்துல உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுப்பீங்க அதுல வந்து என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கும்னா உங்களோட போட்டோ அப்புறம் 10வது மார்க் ஷீட் அப்புறம் 12வது மார்க் ஷீட் அப்புறம் உங்க யூஜி டிகிரியோட ப்ரொஃபஷனல் நீங்க எது வந்து பிலிம்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்டோட நம்பர்ஸ்லாம் வச்சு அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த டாக்குமெண்ட்ஸ் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் உங்களோட ஹால் டிக்கெட் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த ஹால் டிக்கெட்டோட அந்த ஹால் டிக்கெட் இன்வெலிஜிகேட்டர் சைன் போட்டு அந்த ஹால் டிக்கெட் அதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அவங்க அவங்களோட இதுல வந்து அப்லோட் பண்ணுவாங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண அப்படின்றதுக்கு அவங்களே வந்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுத்து பின்னாடி சீல் வச்சு அதையும் அப்லோட் பண்ணுவாங்க ஸோ எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அப்படின்னு மெசேஜ் வரும் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு இது உள்ள போய் பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன கொடுத்தீங்களோ அதெல்லாம் எங்களை அப்லோட் பண்ணதோட பிக்சர்ஸ் வந்து வரும் அதற்கப்புறம் அந்த அப்லோட டாக்குமெண்டோட லிஸ்ட்டும் அவங்க உங்களுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க அதாவது ஒரிஜினல் காப்பி கொடுத்து இதுல வந்து இந்த போட்டோஸ்லாம் சில பேருக்கு தெளிவா தெரியும் சில பேருக்கு தெளிவா தெரியாது இல்லை அப்படின்னா நீங்க அங்க அவங்களோட ஸ்கிரீன்லயே செக் பண்ணிக்கலாம் உங்களோட ஓடிஆர்லயும் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா பிரிண்ட் வரும்போது சிலது வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரியாது அதுக்காக சொல்றேன் அதற்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ல நீங்க ஒரு சைன் போட்டு அவங்களும் சைன் போட்டு அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணுவாங்க ஸோ எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இத்தனை டாக்குமெண்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அங்க இருந்து போங்க சரிங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிடிஎஸான ப்ராசஸ் தான் ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பண்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க போகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் போகும்போது கிட்டத்தட்ட 25 பேர் ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு பக்கமா இருந்துச்சு ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டாக்குமெண்ட் இருக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி சான்றிதழ் பிஎஸ்டிஎம் வந்து வச்சிருப்பாங்க அதாவது டிகிரி வரைக்கும் படிச்சது இப்ப டிகிரிக்கும் சேர்த்து அவங்க அப்ளை பண்றாங்கன்னா 1வதுல இருந்து 12வது வரைக்கும் படிச்சதுக்கான அந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் எந்தெந்த ஸ்கூல்ல எந்தெந்த ஸ்டாண்டர்ட் படிச்சாங்களோ அதுக்கேத்த மாதிரி டாக்குமெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் டிகிரி படிச்சதோட அந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் டாக்குமெண்ட் எல்லாம் வரும்போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு எல்லாம் 14-15 டாக்குமெண்ட்டுக்கு மேல வரும் சோ அதனால அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும் ப்ரௌசிங் சென்டர்ல போய் பண்ற மாதிரி அது கொஞ்சம் ஈஸியா இருக்காது உங்களுக்கு நிறையவே டைம் எடுக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாம
நீங்க முன்னாடியே போய் பண்ணீங்க. ஏன்னா நான் எனக்கு வந்து இது கிட்டத்தட்ட ஒரு நாளே ஆகி போச்சு அங்க போய் நான் வெயிட் பண்ணி பண்ணும் போது. சோ அதனாலதான் சொல்றேன், நீங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க திங்கக்கிழமையில இருந்து வரும். சோ எந்தெந்த டிஎன்பிஎஸ்சில போய் எந்தெந்த சென்டர்ல போய் பண்ணலாங்கிற லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியே கொடுத்துருக்காங்க. சோ அந்த லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ நீங்க கூகுள் போய் டிஎன்பிஎஸ்சி ரிஜிஸ்டர்டு இ சேவா மையம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்தெந்த தாலுக்குல எங்கெங்க வந்து இருக்கு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த தாலுக்குல இ சேவை மையம் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அங்க போய் தான் பண்ண முடியும் சரிங்களா. இப்ப சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செக்ரட்டேரியட்ல பண்ணலாம், அமைஞ்சிக்கரையில இருக்கிற இ சேவை மையம் அரசு இ சேவை மையத்துல பண்ணலாம், ஐநாவரம், எக்மோர், கிண்டி, மாம்பலம், மயிலாப்பூர், பெரம்பூர், புரசைவாக்கம், தண்டையார்பேட்டை இந்த மாதிரி வேளச்சேரி எங்கெங்க இருக்கோ எல்லாம் வரும். இப்ப வந்து இது இல்லாம மத்த டவுன் சார் நான் வேற எங்கேயாவது இருக்கேன் அப்படின்னா சென்னை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரோடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப ஈரோடு வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு அந்தியூரும் ஈரோடு கீழ் தான் வரும். அந்தியூர்ல அங்க இருக்கிற ஒரே ஒரு அரசு இ சேவை மையத்தில் தான் நீங்க பண்ண முடியும் சரிங்களா. மற்ற ப்ரௌசிங் சென்டர்ல நீங்க போய் உங்களோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி பவானி, பவானி முனிசிபாலிட்டி ஈரோட்ல வந்து சிட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே இடத்துல தான், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு தாலுகா ஆஃபீஸ், இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா கலெக்டரேட், இந்த ரெண்டு இடத்துல தான் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக் கீழே வர அந்த தாலுக்குல ஒன்று மேக்சிமம் ஒன்று இல்லைன்னா ரெண்டு, பெரிய டிஸ்ட்ரிக்டா இருந்துச்சுன்னா ரெண்டு வருது, சின்ன டிஸ்ட்ரிக்டா இருந்தா அந்த தாலுக்குல ஒரே ஒரு இ சேவை மையம். ஸோ நீங்க வந்து பாத்துங்க, இப்போ ஒரு நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 5 மணி வரைக்கும் அதிகபட்சம் 20 பேர் பண்ண முடியல, 15 to 16 பேர் தான் ஒரு நாளைக்கே பண்ண முடியுது. ஸோ வந்து கடைசி நேரம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. இந்த லிஸ்ட் பார்த்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல உங்களோட தாலுக்குல எங்க இருக்கோ அங்க போய் உடனடியா பண்ணிக்கங்க. சோ நான் போகும்போது நீங்க வந்து கவனிக்க வேண்டியது என்ன, முதல்ல பேமெண்ட் பண்ணிடணும் சரிங்களா. சோ பேமெண்ட் இந்த மெயின் இந்த இதை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு அதற்கப்புறம் நீங்க ஆன்லைன் பேமெண்ட் உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் வந்து அதுலயே நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போய், அதாவது இந்த மாதிரி அப்ளை பண்ற ப்ரௌசிங் சென்டர்ல போய் அங்க நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு அதற்கப்புறம் இந்த லிஸ்ட்ல இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற இ சேவை மையத்துக்கு போய். சோ நீங்க போகும்போது எடுத்துக்கிட்டு போக வேண்டியது 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதாவது ஜாதி சான்றிதழ்னு சொல்ற உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி வந்து டிகிரி வச்சு அப்ளை பண்ணிருக்கீங்களா இல்ல ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதோட சர்டிபிகேட், அப்புறம் வந்து டிசி வந்து சில பேர் எடுத்துட்டு போகலாம், ஏன்னா டிசி தேவைப்படாது, ஜாதி சான்றிதழ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டுமே வந்துருச்சு, டிசி இருந்துச்சுன்னா டிசியும் எடுத்துட்டு போங்க. அதற்கப்புறம் முக்கியமா உங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒண்ணு போதுமானது, அதுல எந்த டேட்டும் இடம்பெற்றிருக்கணும் அவசியம் இல்லை. அந்த ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு போட்டோ விட்டு போயிட்டாங்க, அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி மறுபடியும் வீட்டுல இருந்து போய் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க. சோ அதனால உங்களோட போட்டோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க. போறதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க, மறக்காம பேமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இப்ப சென்னை மாதிரியான சிட்டி செக்ரேட்ல வந்து அவங்களே பேமெண்ட் ஆப்ஷன் வச்சிருக்கலாம், பட் சப்அர்பன்ல வந்து பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாவெல்லாம் அவங்க வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வச்சிருக்கிறது கஷ்டம் சரிங்களா. அதனால பேமெண்ட் பண்ணிட்டு அங்க போங்க, நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் அங்க அப்ளையே பண்ண முடியும் சரிங்களா. சோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எல்லாரும் கண்டிப்பா கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாம முன்னாடியே போய் அப்லோட் நான் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைலுக்கும் சரி உங்க மொபைல் நம்பருக்கும் நீங்க என்ன ரிஜிஸ்டர்டு இமெயில் கொடுத்துருக்கீங்களோ அதுக்குமே உங்களுக்கு வந்து ப்ராப்பரா மெசேஜும் மெயிலும் வந்துடும், இந்த மாதிரி இத்தனை டாக்குமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, மெயின்ஸுக்கு அப்ளை பண்றவங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பண்ணீங்க, ஏன்னா ப்ராசஸ் வந்து ரொம்ப டீடியஸா இருக்கு. அதனால தான் சொல்றேன், நான் பர்சனலா வந்து அதை நான் யோசிச்சேன், ஏன்னா இதுவே வந்து கொஞ்சம் லேட்டோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு இசேவை மையத்திலும் எந்த மாதிரி நெட் இருக்கும், ஏதாவது டாக்குமெண்ட் வந்து அப்ப ஏதாவது ஸ்கேனிங் மிஷின் பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க வேற ஒரு இடத்துக்கு தேடி அலையணும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பண்ணிடுங்க ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட்.